ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் சீசனில் ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய ஆவக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் தேடாமல் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நிறைய டிப்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவக்காய் ஊறுகாய் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மாங்காய் எப்படி நறுக்கணும், எவ்வளோ நேரம் நறுக்கி துணியில் உணத்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து அடுத்த கிளிப்பிங்கில் உங்களுக்கு வந்துடும். ஏற்கனவே அதை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு மாங்காய். இன்றைக்கி நம்ம ஆவக்காய் ஊறுகாய் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாங்காயை வந்து நல்லா காவாடாக இருக்க காயாக பார்த்து எடுத்துக்கணும், பழமாக இருக்கக்கூடாது. நல்லா காயாக இருந்தால் தான் நமக்கு ஊறுகாய் வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி காய் தான். எனக்கு வந்து ஆவக்காயாக கிடைக்கல, இது வந்து எங்கள் வீட்டில் மரத்துலேயே வந்து பறிச்சுது. நல்லா வந்து மாவு காய் மாதிரி இருக்கும், ஒட்டு மாங்காவும் கிடையாது, இது குண்டும் கிடையாது, ஆனால் ஆவக்காய் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இதை வந்து தோலெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம், நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி கீழே நியூஸ் பேப்பரோ துணியோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம மாங்காவை வந்து நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு இதை வந்து நம்ம அப்புறமா ரெண்டு ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய பீசஸாக இல்லாமல் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் வந்து நீங்கள் ஸ்கொயர் ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து குறைஞ்சது ஒரு 7-8 மாதம் வந்து நல்லா ஊறணும். ஊறினா தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நாம் வந்து எல்லா மாங்காவையுமே இந்த மாதிரி பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு துணியில் போட்டு இதை நம்ம உலர்த்தி கொஞ்சம் லைட்டாக இதில் இருக்க ஈரம் வந்து போகணும். போனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஊறுகாய் வந்து போட முடியும். முதல்ல இந்த மாதிரி நறுக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான ஒரு காட்டன் துணியில் வந்து நம்ம இதை போட்டுட்டு ஃபேன் காற்றுலேயே வந்து காய வைக்கணும். வெயிலெலாம் காய வைக்கக்கூடாது. அதையும் நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து துணியில் போட்டு உலர்த்தும் போது அதையும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நேற்று மாங்காய் வந்து பெரிய பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணதை பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி பெரிய பீசஸை இந்த மாதிரி குட்டி குட்டி துண்டமாக வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இது வந்து ஒரு ஹோல் நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வந்து போட்டு ஃபேன் காற்றுலேயே வந்து காய வச்சுருக்கோம். ஏன்னா மாங்காய் வந்து ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு அதில் இருக்க ஈரம்லாம் போகணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து நம்ம மாங்காவை வந்து காய வச்சுருக்கோம். இருந்தாலும் இதில் கொஞ்சம் மைல்டு ஈரம் இருக்கும், இந்த ஈரம் வந்து இருக்கலாம். ஆனால் ரொம்ப வந்து மாங்காய் வந்து நறுக்கும்போது ஒரு ஈரம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரம் மட்டும் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு காய வச்சதுக்கப்புறமா இப்போ நாங்கள் வந்து இதை எடுத்து வச்சுருக்கோம். இனிமே தான் வந்து இதில் நம்ம வந்து என்ன ரேஷியோ, எவ்வளோ வந்து ஊறுகாய், எவ்வளோ காய்க்கு எவ்வளோ வந்து நம்ம சாமான போடணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இனிமே தான் வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து போடும்போது என்ன ரேஷியோங்கிற திங்ஸ் எல்லாமே எவ்வளோன்றது எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு, அதாவது வந்து கிராம் கணக்கு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த கப்பு எடுத்துக்கிறீங்களோ, நீங்கள் பெரிய கப்பாக எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் சின்ன கப்பாக எடுத்துட்டாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த கப்பு தான் அளவு. இதால் நான் வந்து ஒரு கப் இந்த மாதிரி ஒரு ஃபுல் கப்பால் கோபுரம் கோபுரமாக இந்த அளவுக்கு, ரொம்ப கோபுரமாகவும் இல்லாமல் ரொம்ப மட்டமாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த அளவுக்கு 6 கப்பு மாங்காய் எடுத்திருக்கேன். 6-1 தான் நம்ம வந்து இப்போ கணக்கு நமக்கு. இப்போ இதால் 6 கப் மாங்காய் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இப்போ 6 கப் மாங்காய்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதால் 3/4 கப் அளவுக்கு நாம் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகுனா கடுகு வந்து பொடி பண்ண போகிறோம். பொடி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துடும். ஏன்னா 6-1 எல்லாமே போட்டுட்டா கூட இந்த கடுகு வெந்தயமும் மட்டும் நம்ம குறைச்சே போட்டுக்கலாம். ஏன்னா கடுகும் கொஞ்சம் சிறு கசப்பு இருக்கும், வெந்தயமும் கசப்பும் அப்படிங்கிறதுனால ஃபுல் சைஸ் நான் வந்து ஃபுல் அளவு போடலை. உங்களுக்கு ஒரு வேளை வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க, ஆனால் ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் விதையத்தோட டேஸ்ட்டு வாசனை எல்லாமே இருக்கணும், கசப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே இப்படி தான் போடுவேன். இப்போது இந்த அளவுக்கு, அதாவது 6-1 இதால் 1/4 பாகம் இந்த அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு கடுகு அளந்து இதில் போட்டிருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா இப்போ பவுடர் பண்ணணும். ஃபுல்லாக கடுகு தெரியாத அளவுக்கு இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். அடுத்தது நான் வந்து இந்த அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். 1/2 கப், அதாவது
கால் கிலோ வெந்தயம் எடுத்துக்கிட்டு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், கால் கிலோ வெந்தயம் தான் இதெல்லாம் அரை கப்பு அப்படின்னா கால் கிலோ வெந்தயம் எடுத்திருக்கேன். ரெண்டாவது வந்து கடுகில் வந்து எங்ககிட்ட ஒன்று ரெண்டு தான் இந்த உளுத்தம்பருப்பு வந்து. ஆமாம், ஏதோ வந்து ஆக்சுவலி வந்து உளுத்தம்பருப்பு சேர்ந்த கடுகு போடக்கூடாது, தனி கடுகு தான் போடணும். நான் எப்போவுமே தனி கடுகு தான் வாங்குவேன். இந்த தடவை என்னென்னு தெரியல, நல்ல பிளெயின் கடுகில் கூட ஏதோ ஒன்று ரெண்டு அங்கங்கே உளுந்து இருந்தது, நான் அதெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டேன். நீங்கள் வாங்குகிற கடுகு வந்து ஃபுல்லாக பிளெயின் தனி கடுகாக தான் இருக்கணும். நிறைய வந்து கடுகு உளுத்தம்பருப்பும் சேர்ந்த மாதிரி உள்ள கடுகை எடுக்காதீங்க, ஏன்னா அந்த உளுத்தம்பருப்போட பசர்தன்மை வந்து உங்களுக்கு அதில் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நாம் இதில் வந்து இதை பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்தது இதே கப்பால் ஒரு கப்பு ஃபுல்லாகவே நாம் வந்து தனி மிளகாய் பொடி நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் மிளகாய் வாங்கி வெறும் மிளகாய் மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி அரைச்சாலும் ஓகே தான், உங்கள் சௌரியம். நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை, கடையில் வாங்குகிற மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இப்போது இதை போடும்போது இதையும் கட் பண்ணி ஃபுல்லாக கோபுரமாக ஒரு கப் போட்டுப்பேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவை அப்படின்னா நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம், ஆனால் ஒரு கப் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ஃபுல்லாகவே அடுத்தது வந்து நம்ம கல்லுப்பு தான் போட போகிறோம். அதையுமே வந்து கல்லுப்பு அப்படியே முழுசாக போட வேண்டாம். இப்போது வெந்தயம் எடுத்துருக்க மாதிரி கல்லுப்பையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதால் ஒரு கப் அளவுக்கு இப்போ முக்கால் பங்கு வந்து கடுகு போட்டுட்டோம், அரை பாகம் வந்து வெந்தயம் போட்டுட்டோம். இப்போது கல்லுப்பு வந்து கண்டிப்பாக அதை குறைக்காதீங்க, ஏன்னா உப்பு வந்து உங்களுக்கு இது ரொம்பவே கரெக்டான அளவாக இருக்கும். ஊறுகாவை கேட்காம பார்த்துக்கோ, ரொம்ப உப்பை கம்மியாக போட்டுட்டாலும் ஊறுகா கெட்டு போயிடும். அதிகமாகவும் போட வேண்டாம். நாம் வந்து கல் உப்பை ஒன்றுக்கு ஒன்று சரியாக இருக்கும். ஆமாம், கரெக்டாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த அளவுக்கு அப்படியே கரெக்டாக எடுத்திருந்தேன். இந்த அளவுக்கு மாங்காய் இப்போ உப்பு எந்த மாதிரி கோபுரமாக இப்போ எப்படி மெத்தடில் வச்சுருக்கணும் இதே மாதிரி இதே அளவு தான் வந்து நான் வந்து மாங்காய் எடுத்த அளவுக்கு தான் உப்பையுமே எடுத்திருக்கேன். இப்போ இந்த உப்பையும் ஃபஸ்ட்டு இதையும் பொடி பண்ணணும். உப்பை வந்து மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டுடாதீங்க, ஃபஸ்ட்டு கடுகை நல்லா பவுடர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வெந்தயத்தை வந்து ரொம்ப நைஸாக ஓட்ட வேண்டாம், கசந்துடும். முழு வெந்தயமாக இருந்தாலும் ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் லைட்டாக ஒன்று ரெண்டுமா பாதி பாதியாக கூட ஒரு ரெண்டு திருப்பி தான் போகும். இதெல்லாம் உடச்சிட்டு தனித்தனியாக தான் வைக்க போகிறோம், உங்களுக்கு போடும்போது காமிக்க போகிறேன். இருந்தாலும் இப்போ அளவுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதாலே ஒரு கப் தாராளமாக வந்து நாம் நல்லெண்ணெயை விட்டுக்கணும், சூடு பண்ணக்கூடாது, கடுகு தாளிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பச்சை நல்லெண்ணெயாக தான் அப்படியே தான் விட போகிறோம். எல்லா சாமானியுமே வறுக்க போகிறதுல எல்லாமே ஆவக்காய் ஊறுகாய் அப்படின்னா பச்சையாகவே ஒன்று ஒன்றா மாங்காய் மேலே போட போகிறோம். போடும்போது உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிடுறேன். மிளகாய் பொடியை நான் போடும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து அரைச்சிட்டு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கிறேன். எப்போவுமே வந்து மிக்சியில் நீங்கள் பவுடர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உப்பை பவுடர் பண்ணாதீங்க, ஏன்னா கொஞ்சம் கசிஞ்சுட்டு தண்ணி ஆகிடும். கடுகு அப்புறம் வெந்தயத்தை ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க, எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் உப்பை பவுடர் பண்ணி தனியாக அதையும் வச்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பவுடர் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கோட்ஸாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். ஒன்று பாதியமாக இருக்குது பாருங்கள், வெந்தயம் ஃபுல்லாக முழு வெந்தயமாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பவுடர் பண்ணி கொஞ்சம் இப்படி அப்படிமா வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது வந்து கடுகும் வந்து நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள், நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணியாச்சு. கல்லுப்பு தான் போடணும், சால்ட்டு போடாதீங்க. கல்லுப்பு இதை நம்ம வந்து கல்லுப்பு வந்து இந்த மாதிரி நைஸாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு கப்பு கல்லுப்பை ஃபுல்லாக போட்டு அரைக்காதீங்க, ஒட்டினிடும். ரெண்டு தடவையாக இந்த மாதிரி மீடியம் ஜாரில் போட்டு பாதி பாதி அளவுக்கு போட்டு நல்லா நைஸாக ஓட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பை வந்து அரைச்சிட்டு தான் போடணும், அதுக்காக சால்ட்டு போடலாமான்னு கேட்காதீங்க, சால்ட்டு போட வேண்டாம். கல்லுப்பை அரைச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுனால இதால் எந்த கப்பில் மாங்காய் எடுத்துருக்கோமோ அதே கப்பால் ஒரு கப் கோபுரமாக வந்து நான் வந்து தனி மிளகாய் பொடி கடையில் வாங்கின பொடி தான் எடுத்திருக்கேன். இதையுமே ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். இது ஏன் இதுலேருந்து மாத்திரேன் அப்படின்னா, இது ஃபுல்லாக உங்களுக்கு நல்லெண்ணையும் விட்டு காமிக்கிறதுக்கு தான். இந்த கப்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் விட்டோம் அப்படின்னா ஒரு அரை லிட்டர் தாராளமாக வந்துடும். மேலே இருந்தாலும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அரை லிட்டர் எண்ணெய் இருந்தால் போதும். ரொம்பவும் ஜாஸ்தியும் வேண்டாம், கம்மியும் வேண்டாம். வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு விடும்போது கம்மியாக டைட்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும். உப்போடு சேர்ந்துடுது அப்படின்னா கலரி கலரி விடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அது வந்து உங்களுக்கு நல்ல எண்ணெய் உப்பு எல்லாம் சேர்ந்து செட் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஊறுகாயில் தண்ணியே படக்கூடாது. ஆமாம், கையில் கூட எந்த இடத்துலையும் ஈரமே இருக்கக்கூடாது. இந்த யூஸ் பண்ணுற எந்த ஒரு பாத்திரத்துலேயோ மிக்சி ஜார்லேயோ ஊறுகாயை போட போகிற பிளாஸ்டிக் வாளியாக இருந்தாலும் பீங்கான் ஜாடியாக இருந்தாலும் கலர்ற கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, மரக்கரண்டியால் கலருங்க. நான் வந்து மரத்தில் மரக்கரண்டி தோசை திருப்பி இருக்கும் இல்லையா, அதுதான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மரக்கரண்டி தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே வந்து உங்களுக்கு நான் கலக்கும்போது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மிளகாய் பொடி வந்து இதுக்கு மாத்திர போகிறோம். நீங்கள் வந்து செக்கு எண்ணெயாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நல்லதாக சூப்பராக நல்ல எண்ணெய் விடணும், அவ்வளோதான்.
நீங்கள் ரெகுலராக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதே எண்ணெயை விட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஆயில் வேண்டாம். ஆமாம், ஆயில் விடக்கூடாது. பச்சையாக அப்படியே நல்லெண்ணெயை விட்டுக்கணும், அவ்வளோதான். நான் வந்து இதில் நல்லெண்ணெயை விட்டுடுறேன். இதால் ஒரு கப்பு அளவுக்கு நல்லெண்ணெயை ஃபுல்லாக உங்களுக்கு விட்டு காமிச்சிடுறேன். இதுலேருந்து தான் வந்து கரண்டியால் எடுத்து எடுத்து நம்ம விட போகிறோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட தப்பு இல்லை. ஒரு கப்பு அப்படிங்கிறத விட ஒரு கப்புக்கு கொஞ்சம் மேலே ஒரு 1.5 கப் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் ஆறுக்கு ஒன்று கணக்கு. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு கப்பு எண்ணெய் விடுறேன். உங்களுக்கு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் தேவைன்னு இருந்தால் கூட இப்போ டைட்டாக தான் இருக்கும், கம்மியாக இருக்கே, பார்க்க கம்மியாக இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஊரியே உங்களுக்கு எண்ணெயெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் வெளியில். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் காணலாம் இந்த பாட்டில் இருக்குது விட்டு, அதாவது 1.5 லிட்டர் எண்ணெய் இது தாராளமாக ஒரு கப்பு அந்த அளவுக்கு வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். எல்லா சாமானுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ மாங்காயை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாகவே எல்லாமே ஒரே அளவாக ஒரு, அதாவது ஃபுல் மாங்காய் வாளியில் கொட்டாதீங்க. இந்த மாதிரி கெட்டியான ஒரு பிளாஸ்டிக் வாளி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பீங்கான் இது எடுத்துக்கோங்க, பீங்கான் ஜாடி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாங்காயை 3 பாகமாக போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் காய்ச்ச மாங்காய் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் சில இடத்துல வந்து மாங்காய் வந்து வெட்டியே கூட வாங்குவாங்க. இப்போ இதில் மொத்தமாக 6 கப்பு மாங்காய் இருக்குது. 6 கப்பில் முதல்ல 3 கப் மட்டும் வாளியில் போட்டிருக்கோம். ஆமாம், நான் வந்து இந்த எண்ணெய் எடுத்துருக்கேன் இல்லையா, அந்த கப்பால் தான் அளந்துருக்கேன். இருந்தாலும் இப்போ நான் வேற ஒரு கப்பால் சும்மா உங்களுக்கு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் மாங்காயும் ஒரே இதுவாக கொட்டாத, இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் மாங்காவையும் கொட்டிட்டு நம்ம இந்த கலவையை போட்டோம்னா கலர் கஷ்டமாக இருக்கும். அடிகான ஃபுல்லாக உங்களால் கலர முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி பார்ட்டு பார்ட்டாக போட்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்லேயுமே நமக்கு கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கடுகு பொடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு பொடியை போட்டுட்டோம். அடுத்தது வெந்தயம். இதே மாதிரி இந்த வெந்தயத்தையும் இதில் போடுறத நம்ம அப்படியே 3 பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வெந்தயத்தை போட்டிருக்கோம். அடுத்தது இந்த மாதிரி பரவலாக இப்படி போட்டுடுங்க. கையால் தயவு செஞ்சு எதுவுமே கை போட்டுடாதீங்க, கைப்பட்டால் வீணாக போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குளிக்காமல் தொடவே கூடாது. இப்போ வந்து நான் இன்றைக்கி போடுறேன் அப்படின்னா குளிச்சுட்டு நான் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுறேன். இதை வந்து நறுக்கி ஃபேனில் போட்டு நான் வந்து ஒரு துணியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஈரம் எடுத்ததுக்கப்புறம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு காற்றால தான் மறுபடியும் இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு செட் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டேன் அப்படின்னா அடுத்தது திரும்ப நாளைக்கு காற்றால் குளிச்சுட்டு தான் வந்து கலர போகிறேன். ஒரு மரக்கரண்டி, இந்த மரக்கரண்டி அதுக்காக தான் வச்சுருக்கேன், மர தோசை தெளிப்பி இது அதுக்காகவே வச்சுருக்கேன். இதால் கலரிட்டு இந்த கரண்டியை உள்ளே வச்சு மூடிடுவேன். திரும்ப காலையில் குளிச்சுட்டு தான் நீங்கள் தொடணும். குளிக்காமல் தொடுறது, ஈர கையால் தொடுறது, இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஊறுகாய் சீக்கிரம் வீணாக போயிடும். மேலெல்லாம் ஒரு ஃபங்கஸ் மாதிரி பூஞ்சாலம் போட்டு படிஞ்சிடும், கெட்டு போயிடும். என்னவோ தெரியலையே நான் நல்லா தானே போட்டேன் ஆனால் கெட்டு போயிட்டேன்னு சொல்லுவீங்க. சின்னதாக ஒரு மைனூட்டான ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். அது இருக்கிற பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மேலே நாம் கொஞ்சம் எண்ணெயும் விட போகிறோம். இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து விட்டுக்கோங்க. அப்படியே பாத்திரத்தோடு சாய்ச்சோம்னா எங்கே பார்த்தாலும் வழி ஆரம்பிச்சிடும். இது மிக்ஸ் பண்ணி விட்டுருவா. இப்போ நம்ம இதை ஒரு தடவை இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு அகலமான டப்பு மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு அது மூடி போட்டதாக இருந்ததுன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை இப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கையும் வலிக்காமல் இருக்கும், நல்ல எல்லாத்துலேயும் உப்பு காரம் பரவி இருக்கும். அதனால் நம்ம வந்து 3 பார்ட்டாக பிரித்து போட்டுக்கிறது தான் எப்போவுமே நல்லது. இதை நம்ம வச்சுருக்க வேண்டிய முறையில் பதமாக வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது 3 வருஷம் ஆனாலும் இந்த ஊறுகாய் வந்து கலர் மாறினாலும் மாறும், வீணாகவே போகாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தது மாங்காயை போட்டுடுறேன். இதே ப்ராசஸ் தான் அப்படியே அடுத்து பண்ண வேண்டிய, அடுத்தது போட போகிறோம். இப்போ 2வது பார்ட் மாங்காய் போடுறேன். நான் வந்து ஒரு 10 மாங்காய் நறுக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன், மீடியம் சைஸில். இது நீங்கள் இப்போ சீசனில் பண்ணிட்டீங்கன்னா. ஆமாம், இது வந்து நீங்கள் இப்போவே தொட்டுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. ஏன்னா இது வெயிலில் வைக்கலை, அடுப்பில் வச்சு வதக்கலை, எண்ணெயை சூடு பண்ணலை,
எல்லாமே அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து பச்சையாக தான் போடுறோம். அதனால் இது ஊறுறதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஆகும். அவ்வளோ நாள் ஆகுமா அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக 6 மாதம் ஆகும். அப்போ தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறும். சீசனில் இந்த மாங்காய் கிடைக்கும், ஆனால் சீசன் இல்லாத டைமில் தான் நம்மளால் இதை சாப்பிட்டு தொட்டுக்க முடியும். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், போன வருஷம் போட்ட ஊறுகாய் கொஞ்சமாக இப்போ வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. இப்போ தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் போட்டதை நம்ம அடுத்த 6 மாதத்துலேருந்து தொட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சீசனில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். அது ஊறிடுது அப்படின்னா 2 வருஷம் ஆனாலும் இந்த வருஷம் போட்டுட்டீங்க, அடுத்த வருஷம் போட முடியலன்னா கூட நீங்கள் விட்டுடலாம், தப்பே இல்லை. நீங்கள் நிறைய ஊறுகாய் சாப்பிடுவீங்க, செலவு பண்ணுவீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் சீசனில் தான் கிடைக்கும், நமக்கு நிறைய செலவாகும். அப்படின்னா இப்போ இந்த வருஷம் போட்ட ஊறுகாய் இப்போவே தீர்ந்துடுது. உடனே சாப்பிடணும்னா நம்ம சேனலில் மாங்காய் தொக்கு காமிச்சிருக்கோம், அதை பார்த்து பண்ணலாம். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் பண்ணலாம். இந்த மாதிரி உடனே சாப்பிட்றதுக்கு நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனால் ஆவக்காய் ஊறுகாய்னா ஊறி தான், மாதக்கணக்கில் அது ஊறினா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக. மாங்காய் வந்து இப்போ ஹார்டாக இருக்கிறது, ஊறினதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆகிடும், நமக்கு சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும். ஏன்னா சீசனில் தான் வந்து மாங்காய் தொக்கெல்லாம் பண்ண முடியும், ஏன்னா கெட்டியாக நல்ல பெரிய மாங்காயாக இப்போ தான் கிடைக்கும் நமக்கு. அப்போ வந்து நம்ம அடிக்கடி மாங்காய் தொக்கு, இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரொம்பவே இன்னும் மாங்காய் தொக்கை விடவும் ஈஸி. மாங்காய் தொக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா தோசைக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம். மாங்காய் தொக்கு பிறந்த குழந்த கூட மாங்காய் தொக்கை பிடிக்கலன்னு சொல்லாது, அந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். நான் அதோடய லிங்க்குமே உங்களுக்கு மேலே வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், பாருங்கள். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாயோட லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இப்போ 2வது போட்டதையும் நம்ம இப்போ கலந்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மொத்த மாங்காவையும் போட்டோம்னா இப்போ இதுவே எனக்கு கலறதுக்கு கஷ்டமாக இருக்குது. மொத்த மாங்காவும் போடும்போது மாங்காய் இருக்கும், அப்புறம் நம்ம போடுற சாமான் எல்லாம் மேலேயே இருக்கும், அடிக்கான இறங்காது. இப்போ நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலரும்போது ஈஸியாக இருக்கும், ஈஸியாக எல்லாத்தோடையும் வந்து. நான் வந்து இப்போது இதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் கலறிடுறேன். ஒருவேளை நாளைக்கெலாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டைட்டாக வந்து இந்த கடுகு பொடி வெந்தய பொடிலாம் சேர்ந்துன்னு ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கும். என்னால் முடிஞ்சதுன்னா நான் கலரிடுவேன், இல்லைனா அபி அப்பாட்ட கொடுத்து, உங்கள் வீட்லேயும் யாராவது ஜென்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுங்க. குளிச்சுட்டு கையெல்லாம் ஈரம் இல்லாமல் மடியாக சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா 3வது வருஷம் போட்ட மாங்காய் ஊறுகாயாக இருந்தாலும் அப்படியே இருக்கும். நான் உங்களுக்கு போன வருஷம் போட்டதை காமிக்கிறேன், இதை முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இப்போ வந்து மிக்ஸ் ஆகிடுத்து. முடிஞ்சால் இதை தூக்கி தூக்கி கூட ஒரு குலுக்கு குளிக்கலாம், இப்படி இப்படி தூக்கி கூட குளிக்கலாம், என்னால் முடியல. நான் ஆனால் இப்போ இதை அப்படியே கலரிட்டு அப்படியே வச்சுட்டேன். இப்போ இந்த கரண்டி மரக்கரண்டி வீணாக போகாது அப்படிங்கிறதுனால இந்த கரண்டியை கிராஸாக இது உள்ளே வச்சுட்டு இதோட மூடியை போட்டு அப்படியே மூடிட போகிறோம். எங்கேயுமே வந்து தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா அலம்பிட்டு வாளியோ பீங்கான் ஜாடியோ எதுவாக இருந்தாலும் நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. இதை டைட்டாக மூடி ஓரமாக வச்சுட்டிங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இதை திறந்து திருப்பி கலரி விடுங்க. அடுத்தது உங்களுக்கு அந்த ஊறுகாயை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து போன வருஷம் போட்ட ஊறுகாய். நான் வந்து போன வருஷம் போட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி இருக்கிற ஊறுகாய் இவ்வளோ தான், ஒரு பாட்டில் அளவுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பாருங்கள், நம்ம போட்ட அதே ரேஷியோக்கு தான் வந்து எண்ணெய் விட்டுருக்கோம். ஆனால் இதில் வந்து எண்ணெய் எந்த அளவுக்கு அடியில் இப்படி இருக்குது பாருங்கள். நம்ம எடுக்கும்போது இதில் ஒரு குழுக்குள்ளே எப்பயுமே நான் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் ஒரு கரண்டி வச்சுருவேன். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். அந்த மாங்காய் ஊறி இப்போ எவ்வளோ குழைவாக இருக்குது பார்த்தீங்களா? அதே மாங்காய் மரத்து மாங்காய் தான், நம்ம வீட்டு மரத்து மாங்காய் தான் போட்டிருக்கேன். இப்படி குழவாக எப்படி எடுக்க வருது பாருங்கள், இப்படி இலகலாக எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி கரண்டியால் நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா எடுக்கும்போது இந்த மாதிரி கரண்டியால் கலரி கலரி எடுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெயோடு சேர்ந்துருக்கும். அதனால் இந்த ஸ்பூனை வந்து நான் இது உள்ளேயே ஒரு கெட்டியான ஸ்பூனாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். போன வருஷம் போட்டது இப்போ தொட்டுக்கிறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்குது. இப்போ நான் வந்து ரொம்ப வாசனையாகவும் இருக்குது பாருங்கள். எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன், ஆனால் அது வந்து கரெக்டாக இல்லை, கசிஞ்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவு பார்த்துட்டு ஆமாம், கலர் கொஞ்சம் உங்களுக்கு என்ன 1 வருஷம் ஆறுது இல்லையா? போன மே மாதத்துக்கு இந்த மே மாதம் கரெக்டாக உங்களுக்கு 1 இயர் 10 12 மாதம் ஆகிடுது இல்லையா? 6 மாதத்துக்கு அப்புறமே நீங்கள் ஊறுகாய் தொட்டு ஆரம்பிக்கலாம்.
தொடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ இது வந்து இன்னுமே மேலே 2-3 மாதம் ஆகிடுது அப்படிங்கிறதுனால நல்லா வந்து சூப்பராக இருப்பாருங்க. அப்படியே தொடும் போதே உங்களுக்கு இப்போ நம்ம போட்ட மாங்காய் 6 மாதம் கழித்து இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.